ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். தனிஷ் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். வந்தோடனே எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி, அதான் சாருக்கு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். தனிஷ் என்ன பண்ணுற? க்ரீன் கலரா? சரி, க்ரீன் கலர் ஜூஸ் போடலாம். சரியா? ஆ சரி, ஓகே. பிங்க் கலர், ஆ சரி சரி போதும். அம்மா சொல்கிறேன், இப்போ புதினா ஜூஸ் போடலான்னு எடுத்திருக்கேன். அதான் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு எடுத்தேன். இப்போ புதினா ஜூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கை அளவு புதினா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் வரைக்கும் வரும். அதுக்கு வந்து 1.5 லெமன். லெமனை வந்து இந்த மாதிரி முழுசாக தான் கட் பண்ணி வைக்கணும், புளிஞ்சு விடக்கூடாது. இது வந்து ஒரு 10 மிளகு இருக்கும், சின்னதாக ஒரு சின்ன 2 துண்டு இஞ்சி, அப்புறம் தேவைக்கு சர்க்கரை. சர்க்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டர் தான் நல்லாயிருக்கும். நார்மல் வாட்டரில் குடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அதனால ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டுக்கணும். தள்ளிக்கோ தனிஷ். இப்போ எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சும்மா அப்படியே ஒரு ரொம்ப போட்டு நல்லா அடிக்கவும் கூடாது, அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும். நான் போடு போட்டியா? சரி, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒரு 30 செகண்ட் மிக்சியில அடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை அழகா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்துட்டு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு 4 டம்ளர் வரைக்குமே ஜூஸ் வந்திருக்கு. நல்லா அழகாக க்ரீன் கலரில் செம்மையாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா சுருன்னு ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு அதுக்கடையில் பொருட்களை வாங்கி சர்றன்னு குடிச்சிட்டு இருக்கிறாரு. தனிஷ், ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, இந்த மாதிரி கொடுங்க. குழந்தைங்களுக்கு இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு, அதனால இந்த மாதிரி குடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கும். புதினாவும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இங்கே என்னென்னா, இங்கே இன்றைக்கி ப்ரொவிஷன் வாங்க போகணும், அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறேன். சீக்கிரம் குடிங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பக்கத்தில் நீல்கிரிஸ் இருக்குது, அங்கே தான் வாங்குவேன். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் அப்புறம் கிளீனிங்க்கான பொருள் எல்லாம் சேர்த்தே வாங்கிட்டேன். ஒத்த ஒத்தையாக போய் வாங்க மாட்டேன். மாதத்துக்கு தேவையானது மொத்தமாகவே வாங்கிடுவேன். இப்போ எல்லாத்தையும் இந்த கிச்சன் கபோர்டில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அப்புறம்தான் நைட்டு தூங்குவேன். இதில் இந்த மாதத்துக்கு தேவையான மிச்ச பொருள் எல்லாத்தையுமே இந்த கபோர்டில் வச்சுருவேன். இதில் மேலே வந்து எல்லாமே இந்த டைடு, லைசால், ஹார்பிக் எல்லாமே மேலே வச்சுருவேன். அப்புறம் கீழே இந்த மளிகை ஜாமான், அந்த சாப்பிட்றதுக்கான பொருள் எல்லாமே கீழே வச்சுருவேன். சரி, நைட் ஆயிடுச்சு. இனிமே கடைக்கு போகும்போதே சரி பூரியும் கிழங்கும் பண்ணலான்னு எல்லாம் கிழங்கெல்லாம் வேக வச்சு மாவெல்லாம் பிசைஞ்சு நல்லா ஈர துணி போட்டு மூடி வச்சுட்டு தான் போனேன், ட்ரை ஆகாமல் இருக்கட்டும்னு. இனிமேல் பூரியும் கிழங்கும் பண்ணலாம். இப்போ கிழங்குக்கு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்தேன், அதுக்கு ஒரு வெங்காயம் சரியா இருக்கும். இது நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா வேக வச்சு மசிச்சு தான் வச்சுருக்கேன், அதனால் அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நிறைய பேர் தக்காளி கூட சேர்ப்பாங்க. தக்காளி சேர்த்தா லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் சேர்க்க மாட்டேன். ஜீரகம் கூட ஆட் பண்ணலாம், அது லைட்டாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அதனால தான் ஜீரகம் இதில் நான் சேர்க்க மாட்டேன். இவ்வளோ தான் போடுவேன். இது மாதிரி தண்ணி லைட்டாக வத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கொதிச்சுட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த தண்ணி வத்தி நல்லா நல்ல அழகாக க்ரீமியாக வர அளவுக்கு விடுங்க. லாஸ்ட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு. இதில் மல்லி இலையை போட்டு இறக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான். இப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் நிறைய மசாலாஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்ப்பாங்க, அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். இது சும்மா சிம்பிளாக ஒரு கிழங்கு பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இனிமேல் இறக்க வேண்டியது தான். பூரிக்கு மாவு ஆல்ரெடி நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து மாவில் முக்கி இதை வந்து விரிக்கிறத விடவும் எண்ணெயில் முக்கி விரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக வராது. அதனால தான் இது நான் இது எதுக்காக காட்டுறேன்னா, சில பேருக்கு வந்து உருட்டும் போது ரவுண்டாக வராது, அவங்க வந்து ஐயோ ரவுண்டாக வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதில் நானும் ஊற்றி அதனால தான் நான் இப்படி பண்ணிடுவேன். இது ரொம்ப ஈஸி கூட. இப்போ ரவுண்டாக அழகாக ரெண்டு பூரி சூப்பராக வந்துருச்சு. இனி இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் வேலை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரவுண்டாகவும் இருக்கும். இது இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த மாதிரி சைஸ் பவுலு. இதை விட பெருசு வேணுமா பெருசு கூட பண்ணிக்கோங்க. எனக்கு சப்பாத்தியும் அந்தளவுக்கு கரெக்டாக வந்து பிரட்டுறதுக்கு வராது. நான் அதனால் சப்பாத்திக்கு இதை விட கொஞ்சம் பெரிய பவுல் ஒன்று வச்சுருக்கேன், அதில் விரித்து எடுத்துக்கலாம். அப்போ பெரிய ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் நல்லா வட்ட வட்டமாக கரெக்டாக அழகாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த கொழுக்கட்டெல்லாம் பண்ணும்போது உள்ளே வேகணுங்கிறதுக்காக சிம்மிலெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரிலாம் இதுக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. சட்டுன்னு போட்டு சட்டுன்னு எடுத்தாலே போதும். இப்போ போட்டு காட்டுறேன், நல்லாவே வரும் பூரி. பாருங்க எவ்வளோ அழகாக புஸ்ன்னு வந்துருச்சுன்னு. ஒன்றும் இல்லைம்மா, சரியா? ஆமாம், பூரி ரெடி ஆச்சு. சரியா? வெரி குட்டா. இவ்வளோதான், இவ்வளோதான் பூரி சூப்பராக வந்துருச்சு. பாருங்க பூரி நல்லா வெந்துருச்சு. இப்போ பூரியும் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய பூரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக பிசைஞ்சிட்டேன். அதனால தான் நான் வந்து அதை திரட்டிட்டு எடுக்கும்போது அது கொஞ்சம் நீட்டமாயிருச்சு. பூரிக்கு எப்போதுமே தண்ணி வந்து கம்மியாக வரசணும். சப்பாத்திக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கணும். ஆத்தரேன், அப்போதான் வந்து நல்லா வரும். நீங்களும் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் எப்படி உருட்டுறீங்களோ அதே ஷேப்பில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த புக்கு தான். இதில் வந்து எனக்கு என்னென்ன ரெசிபி சமைக்க தெரியும், அப்புறம் எங்கள் 3 பேருக்கும் புட்டு இடியாப்பம் எதுனாலுமே எவ்வளோ வேணும் என்ன அளவு எல்லாமே இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன். அதுக்காக தான் இங்கே ஒரு பென் வச்சுருக்கிறேன். எனக்கு ஏதாவது காலி ஆயிடுச்சுனா கூட இந்த நோட்டில் தான் வந்து நான் எழுதி வைப்பேன். இது எப்படின்னா ஒரு படத்தில், இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்லுவாள்ல, எந்தெந்த கோயிலில் என்னென்ன கிழமை எது எது கொடுப்பாங்கன்னு என்கிட்ட கம்ப்ளீட் டேட்டா பேஸே வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது எனக்கு. எல்லாமே இதில் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால மேக்ஸிமம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே காலியாகிற அளவுக்கு தான் நான் எடுத்து எல்லாமே சமைப்பேன். இன்னைக்கு இந்த வ்ளாக், இந்த நைட் டைம் வ்ளாகை இதோட முடிச்சுக்கிறேன்.